கண் கட்டும் வித்தைன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணுக்கு முன்னாடியே திருட்டு வேலைகளை செய்யறது தான் இந்த வித்தை. இப்படி ஏமாற்று வேலைகளை செய்யறவங்க கிட்ட ஜனங்க அலர்ட்டா இருந்துக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் நல்லமநாயக்கம்பட்டி. இங்க ஊர் மந்தையில ஜனங்க திரண்டிருந்தாங்க. கூட்டத்தை விலக்கி பார்த்தா டிப்டாப்பா மூன்று இளைஞர்கள் இருந்தாங்க. ஊர்க்காரங்க இவங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எரியோடு போலீஸ் வந்து சேர்ந்தாங்க. ஆனாலும் ஊர்க்காரங்களோட கோபம் தணியல. அப்படி என்னதான் நடந்துச்சு? நல்லமநாயக்கம்பட்டியில காலையில 10 மணிக்கு மேல இந்த மூணு பேரும் ஒரு டூ வீலர்ல வந்து இறங்கி இருக்காங்க. ஒரு வீட்டுல தனியா இருந்த கோமதினு ஒரு பெண்மணி கிட்ட போய் தங்க நகைகளை பாலிஷ் போட்டு தர்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பொடிய தூவினதுனால கோமதி சுயநினைவை இழந்திருக்காங்க. தன்னோட 4 பவுன் சங்கிலியை கொடுத்துருக்காங்க. நகையை வாங்கின அந்த மூணு பேரும் கையோட கொண்டு வந்த கெமிக்கல்ல தங்க சங்கிலியை முக்கி எடுத்து கோமதி கிட்டேயே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறமா சுயநினைவுக்கு வந்த கோமதி தன்னோட கணவர் வேல்முருகனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உடனடியாக ஊருக்கு வந்த அவர் ஊர்க்காரங்க உதவியோட அந்த மூணு பேரையும் மடக்கி பிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொன்னு நடந்ததா சொல்றாரு வேல்முருகன். காலையில் ஒரு 10-11 மணி போல் ஹிந்திக்காரங்க வீட்டு வழியாக வந்திருக்காங்க. நாங்கள் நகையை பாலிஷ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா கொடுக்கல அப்படிங்கவும் கையில் ஏதோ தடையிருப்பாங்க போலங்க. வீட்டுக்காரம்மாவுக்கு நிதானம் இல்லாமல் நகையை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க பாலிஷ் பண்ணி 4 பவுன் செயினில் 1.5 பவுன் தங்கத்தை உருக்கி எடுத்துட்டாங்க. 2.75 தான் இருக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள பிடிச்சி போலீஸில் இன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. 4 பவுன் நகையில 1.5 பவுனை உருக்கி எடுத்துட்டதா வேல்முருகன் தரப்பு சொல்றாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை அந்த இளைஞர்கள் மூணு பேரும் மறுத்திருக்காங்க. பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தவங்க கிட்ட எரியோடு போலீஸ் விசாரிச்சாங்க. மூணு பேரும் பீகார் மாநிலம் சுபால் மாவட்டம் ஆஞ்சல் திருவேணி கஞ்சி ஏரியாவை சேர்ந்தவங்க. பேரு அஜய்குமார், விஷால்குமார், தீரஜ் யாதவ். என்ன இது கண்டென்ட், என்ன இது கெமிக்கல் நேம், என்னது ஒரு கட்டத்துல தங்களோட வெள்ளி சங்கிலிய பாலிஷ் பண்ணி டெமோ காட்டி எடை குறையல பாருங்கன்னு வாதிட்டாங்க. இவங்க வந்த பைக் TN 69 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததால அதை செக் பண்ண போது அது திருடப்பட்டிருக்குன்னு காட்டுச்சு. ஒரு கட்டத்துல அந்த மூணு பேரையும் எரியோடு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க போலீஸ். சம்பவம் தொடர்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க.